எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீக்கெண்ட் ப்ளாக் தான். வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ட்ரெஸ்ஸு நம்ம வாஷ் பண்ண வேண்டியிருக்கு பாருங்கள். இது நியர்லி நான் 3 டேஸ் வச்சுருந்த ட்ரெஸ் தான். எவ்வளோ இருக்குது பார்த்திங்களா, இவ்வளோத்தையும் வாஷ் பண்ணி. இது எதுவுமே நான் வாஷிங் மிஷினில் போடலங்க, எல்லாமே வந்து கையால் தான் வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் இன்றைக்கி நமக்கு குட்டி குட்டி ஒர்க் இருக்குது, சரி உங்களுக்கு ஒரு மினி விலாகாக காட்டலான்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜு வந்து நம்ம வந்து இன்றைக்கி டீப் க்ளீன் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே தொடச்சி விட்டு க்ளீன் பண்ணியிருக்கேன். வாங்க அதை இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்டன் வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு, ஏன்னா வந்து இங்கே கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்புறம் வந்து இங்கே வந்து என்னால் அவ்வளோக்கா மெயின்டைன் பண்ண முடில. அதனால் பார்த்திங்கன்னா இதுதான் எங்கள் வீட்டோட மொட்டை மாடி, ஃபுல் வியூ இதுதான். கார்டன் வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் வந்து நான் கார்டனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன், ஓகேவா? எனக்கும் அந்த ஆசை இருக்குது, கூடிய சீக்கிரம் வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன், இந்த இதெல்லாம் எடுத்து நீட்டாக வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து பாப்சிக்கல்ஸ் வந்து ரொம்ப மோசமான நிலமையில் இருந்தது தான், ரொம்ப ஜூசியாக இருந்துச்சு. நான் லைட்டாக விம்ஜெல் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது இதில் வந்து ஒரு சின்ன டிப்ஸு தான், இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து உள்ள அவ்வளோக்கா இதாகாது. இல்லை நீங்கள் ஒரு யூஸ் பண்ணிவிட்டு தூர போட போகிற ஒரு இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் இப்படி உள்ளே இப்படி இது பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடுங்க பார்த்தீங்களா. ஆல்ரெடி நான் ஸ்க்ரப் பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது என்கிட்ட இருக்கிற குட்டி பாப்சிக்கல், அப்புறம் வந்து இது வந்து இன்னொரு பாப்சிக்கல் இருக்குது, இப்போ ரெண்டு பாப்சிக்கல் இருக்குது. இப்போ இதை ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜில் வந்து மேலே என்ன இருக்குது அப்படின்றது நான் எப்போதுமே உங்களுக்கு காட்டினதில்லை, கீழே மட்டும்தான் காட்டிகிட்ருப்பேன். இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிஷ்யூ ஹோல்டர் இருக்குது. நான் இதில் வந்து ரீயூசபிள் டிஷ்யூ இருக்கும்ல, அது நான் போட்டு வச்சுருக்கேன். ரீயூசபிள் கிளாத்து, இந்த கிளாத் வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணி. அப்புறம் வந்து இதில் வந்து வெஜிடபிள் பேக் இருக்குது, அதாவது இந்த இதில் உள்ள பேக் இருக்கும் தெரியுமா, நெட் பேக் வந்து நான் இங்கே தனியாக வச்சுருக்கேன். இது வந்து காட்டன் கிளாத்தில் உள்ள பேக்கு, இதில் வந்து நெட் பேக் இருக்குது. மேலே வந்து 2 பாப்சிக்கல்ஸ் இருக்குது, நம்ம வந்து பாப்சிக்கல்ஸ் பண்ணலாம், அதுக்கு தான் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து நெட் பேக் கொஞ்சம் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இங்கே வந்து டூத் பிக் இருக்குது, இதுவும் வந்து கலைஞ்சு கலைஞ்சு போயிருதுன்றதுனால இந்த பேஸ்கெட்டில் வச்சு நான் இங்கே வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இந்த கப்பு வந்து எனக்கு இது பண்ணுறதுக்கு மனசே இல்லை, தூக்கி போடுறதுக்கு ஹேண்டில் உடஞ்சிருச்சு. சரி ஓகே, அதை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிப்ஸ் எல்லாம் அந்த நம்ம ஏதாவது வாங்கினோம் அப்படி மீதி இருந்துச்சு ப்ரொவிஷன்ஸ்லாம் அதுக்கு நம்ம கிளிப் போட்டு வைப்போம்ல, அந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து இங்கே போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து இது வந்து பட்டர் பிஸ்கெட் வாங்கின, பட்டர் குக்கீஸ் வாங்கின இது. பட்டர் குக்கீஸ் வாங்கின இது, இதில் வந்து நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வந்து வச்சு வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து டிஷ்யூ வந்து ரோலாக நான் வாங்கலை, இங்கே உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் ரோலாக கிடைக்காது, இந்த மாதிரி பேக்கில் தான் கிடைக்கும். அதனால் நான் இந்த பட்டர் குக்கீஸ் வாங்கின அந்த பாக்ஸில் வந்து டிஷ்யூவை வந்து போட்டு வச்சுருக்கேன். இதுதான் மேலே வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் வந்து ஃப்ரிட்ஜுக்கு தேவையான ஐட்டம்ஸ் மட்டும்தான் வந்து நான் மேலே வந்து அப்படியே செட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேவா? இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்க்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே பாருங்கள், செம்ம நீட்டாக இருக்குது, ஒன்றுமே இல்லை, ஒரு வெஜிடபிள் கூட இல்லை. இன்றைக்கி தான் போய் வாங்க போகணும், அவ்வளோ தூரம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இதுக்குள்ளே வந்து நம்ம ஐஸ் க்யூப் ட்ரே மட்டும் இருக்குது, அப்புறம் இங்கே வந்து பெல்ட் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, பின்னாடி கசகசா, காஃபி பவுடர், நெஸ்கஃபேயோட காஃபி பவுடர், அப்புறம் வந்து பச்சை மிளகா, மல்லியெல்லாம் கருவேப்பிலை இருக்குது. இதில் வந்து புதினா வந்து ஸ்டோர் பண்ணணும். அவ்வளோதான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்களா எவ்வளோ எம்டியாக இருக்குது. இதில் என்னோடய வாட்டர் பாட்டில் இருக்குது, எப்போ வந்து தான் நான் குடிப்பேன் ஐஸ் வாட்டர். அப்புறம் இந்த இடத்துல நான் எப்போதும் வச்சுருப்பேன்ல நம்மளோட மசாலாஸ்லாம் அதெல்லாம் இருக்குது. இதில் ரவை இருக்குது, இது வந்து கடல மாவு, அவ்வளோதாங்க இருக்குது மொத்தமே ஃப்ரிட்ஜில். ஃப்ரிட்ஜு வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து போய் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணோம், ஓகேவா? ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட லன்ச் ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிச்சனும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, இவ்வளோ தான் நீட்டாக இருக்குது. இதோட நான் இந்த குட்டி மினி விலாக் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த குட்டி மினி விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.